கிரியேட்டிவ் ஹவுசஸ் நிறுவனத்தின் சார்பில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் 200+ மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 34வது நாளாக தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஹோம்பார்க் கிரியேட்டிவ் ஹவுசஸ் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு பொறியாளர் அணி, கோவை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் ஏ.ஆர். கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்துவிட்டு காத்திருக்கும் பொதுமக்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் அனைவருக்கும் இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஹோம்பார்க் கிரியேட்டிவ் ஹவுசஸ் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பொறியாளர் அணி, கோவை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் ஏ.ஆர். கிருஷ்ணகுமார் கூறுகையில், கொரோனா காலத்தில் கடந்த 2 வருடங்களாக ஹோம்பார்க் கிரியேட்டிவ் ஹவுசஸ் நிறுவனம் சார்பில் கொரோனா நிவாரணம் பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்டு வருகிறது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. 34வது நாளான இன்று எங்களது நிறுவனம் சார்பில் சுமார் 200+ மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எங்களது நிறுவனத்தின் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, காவல் நிலையம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு தேவையான முகக்கவசம், சானிடைசர், ஆக்சிமீட்டர், கையுறை போன்ற உபகரணங்களையும், தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களது பணி ஊரடங்கில் தமிழக அரசு முழு தளர்வுகளை அறிவிக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும். இருப்பதை பகிர்ந்துண்போம், இயலாதவருக்கு கொடுத்து உண்போம் என்றார். நிகழ்ச்சியில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் எஸ். செந்தில்குமார் மற்றும் எஸ்கேஎம் சுரேஷ்குமார், மோகன்ராஜ், கிருஷ்ணமூர்த்தி, கிரீஸ், சத்தியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ஏ.ஆர். கிருஷ்ணகுமார், ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் அண்ட் எல்பிஏ, டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஸ்பெய்ரா, மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மன் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஜூபிட்டர், டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி சமத்துவ மக்கள் கழகம். கோவிட்-19 எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக தினசரி 200+ மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகிறோம். இன்று 34வது ஆன இன்று எனது நிறுவனம் சார்பாக 200+ மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மற்றும் எனது நிறுவனம் சார்பாக கோயம்புத்தூர் கார்பரேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு தினசரி எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாம் உண்ணும் உணவை வீணாக்காமல் உண்பதே நாம் செய்யும் முதல் அன்னதானம். நன்றி, வணக்கம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மற்றும் மாவட்ட அரிமா சங்கம் 324B1 சார்பில் தொடர்ந்து இஎஸ்ஐ மருத்துவமனையில் மதிய உணவு வழங்கி கொண்டு வருகிறோம். இன்று எனது தலைமையில் தம்பி இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இன்றைய நாள் உணவு வழங்கினார். மேலும் இந்த உணவு வழங்கு திட்டம் தமிழ்நாடு அரசு லாக்டவுன் தடை செய்யப்பட்டுள்ள நாள் முதல் தடையை விலக்கிக் கொள்ளும் வரை இந்த உணவு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்பதை அன்புடன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பிலும் அரிமா சங்கத்தின் சார்பிலும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.